வணக்கம். தமிழ் சினி திரை டாட் காம் ரசிகர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் அம்பேத், ஆக்டர். களவாணி, வத்திகுச்சி, குக்கு, மெட்ராஸ் கபாலி மாதிரியான படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போது லென்ஸ் படம் பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். லென்ஸ் படத்துடைய இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவருமே பேசிக்காக ஆக்டர் தான். அவர் வந்து யூஎஸ்ஏயில் தியேட்டர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்போ நான் கூத்துப்பட்டில் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்த நேரம், ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுவோம், சுற்றுன்னு சுற்றுவோம். இது அனைவருமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு ஆரம்பகால நடிகர்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் கதவுகள் உடனடியாக திறந்துடாது. அதனால் அப்படியே நாங்கள் தேடிட்டே இருப்போம். கொஞ்சம் வடப்பணி, குடம்பாக்கம், கேகே நகர் சுற்று வட்டாரங்களோ நாங்கள் நின்று பேசுகிறத டீ கடையே இருக்காது. அப்படி பேசி பேசி சினிமா என்னவாக இருக்குது, என்ன மாதிரி சினிமாக்கள் வரணும், ஆக்டர்ஸ்க்கு ஹோப் இருக்கிற மாதிரியான கதைகளை நாம் தான் எழுதிக்கணும் போல இருக்குதுனால நாங்கள் கிண்டலாக பேச பேச ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு செயல் வடிவம் கிடைச்சிது. ஏன்னா ஜெயபிரகாஷ், ராதாகிருஷ்ணன் ஆக்டராக இருந்தாலும் அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்டரே கிரியேட்டர் தான், அது வேறு. பட் ஸ்டில் அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற அல்லது சினிமாவில் இருக்கிற தொழில்நுட்ப சமாச்சாரங்கள் கொஞ்சம் தெரியும். அவர் பத்திரிகை எப்படி இருக்கணும், கேஸ்டிங் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நல்லா பேசுவார். அதனால் நீங்கள் பேசாமல் கதை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் உடனடியாக உட்காந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு ஸ்கிரிப்ட், பவுன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அது ரெடி பண்ணிட்டார். அதில் ஒன்று லென்ஸ், இன்னொன்று கூவம். அதில் லென்ஸ் என்ன ரொம்ப கவர்ந்தது, ஏன்னா அது ஒரு குளோபல் சப்ஜெக்ட், அது பர்டிகுலராக பெண்களுக்கு அவசியமான ஒரு கருத்து அதில் இருக்குது. கருத்து சொல்கிற அது வந்து ஒரு பிரச்சார துணை அதுவும் கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு கலை சார்ந்த அனுபவமாகவும் அது இருக்கும், கருத்தியெல்லாம் வந்து ஒரு வெல்மேட் மூவி. அது எனக்கு இந்த சுச்சுவேஷனில் நான் இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ஏன்னா அவர் வாங்கி இந்த படத்தை வெளியிடுறதுனால மட்டும்தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எல்லோரும் இந்த படத்துக்கு பேச தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் இந்த படம் கலந்துருக்கு, 5 விருதுகள் ஜெயிச்சிருக்கு. குலப்புடி சீனிவாஸ் அவார்டு உட்பட அவங்களுக்கு குலப்புடி சீனிவாஸ் அவார்டு தெரிஞ்சிருக்கும். இந்திய அளவில் முதல் படத்தை சிறப்பாக பண்ணுற இயக்குனருக்கு தராங்க, கடந்த 17-18 வருஷத்துக்கு மேலே தராங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த படம் லென்ஸ் படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தை அவர் எழுதி முடித்த பிறகு படமாக தயாரிக்கிறதுக்கு பல சிரமங்கள் அனுபவித்தார். அதெல்லாம் நாங்கள் சந்திச்சு பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட அதிக கஷ்டத்தை கேட்குதோ அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே சிறப்பாக நமக்கு நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னேன். இன்னொன்று, ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் சச் எ ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் பீங். நான் அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு எழுத்தாளராக, திரைக்கதை ஆசிரியராக, இயக்குனராக, நடிகராக, இப்படியான பல பாத்திரங்கள் அவர் வகித்தாலும் அவர் சிறந்த மனிதர். அதுதான் அவரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் அப்படியே ஹெல்ப்பிங்காக இருப்பார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அது அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் அவர் எழுதும்போது எனக்கு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டருக்கு அம்பேத்னே பேர் வச்சுட்டார். தமிழ் சினிமாவில் எனக்கு அது யாருமே செஞ்சது கிடையாது. அவருடைய ரெண்டு ஸ்கிரிப்ட்லையுமே எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் பேர் அம்பேத்தை தான் இருக்கும். பை சான்ஸ் அதை யாராவது வாங்கி டைரக்ட் பண்ணால் கூட படிக்கும்போது உங்கள் பேரை படிக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் அதை பண்ணார். இது அவர் எனக்கு செஞ்ச மாபெரும் உதவி. அப்புறம் அவரே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் நான் நடிக்கிறது அதில் ஈஸியாக இருந்தது. நடித்து முடிச்சிட்டோம். கேமராமேன் எஸ்ஆர் கதிருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய ஒர்க்கு ரொம்ப பெருசு. ஏன்னா அவர் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்தப்புறம் எங்கள் எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. அவர் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம், அதனால தான் வெற்றிமாறன் அவர்கள் வாங்கி இதை பெரிய அளவில் வெளியிடுறாங்க. இந்த நேரத்தில் அவருக்கு இன்னொரு முறை என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவசியம் ஒரு முறை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட பயன்பாட்டில் இருக்கிற இணையம் நமக்கு என்னவெல்லாம் செய்து, நம்ம கொஞ்சம் கவனம் பிசகுனா நமக்கு எல்லா வித தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இணையம் இருக்குது. பர்டிகுலராக நம்முடைய ப்ரைவசிக்குள்ளே அது அவ்வளோ தூரத்துக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் லென்ஸ் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.